மக்களே இங்க பாருங்க, நான் கடையநல்லூர். சரியா, நான் வந்து இப்ப கத்தாருக்கு நாளைக்கு நான் பயணம் போறேன். அதாவது 31 ஜனவரி 31, அதாவது பிப்ரவரி 1st நான் கத்தார்ல இருக்கேன். எனக்கு கடையநல்லூர்ல இருந்து ஒரு நம்ம திருவள்ளுவர் சகோதரர்கள் வந்து எனக்கு பார்சல் கொடுத்துருக்காங்க. இது ஒண்ணு இல்ல, கேவலம் ஒரு 1/2 கிலோ இல்ல 1/2 கிலோ மிச்சர் தான். சரியா, அந்த மிச்சருக்கு பார்சல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ இருக்கும் நினைக்கிறேன். ஒரு 1/2 கிலோ உள்ள டேப்பு நல்லா பாத்துக்கோங்க. இந்த பாருங்க, இது ஒரு பேக்கேஜ் உலனம். சரியா, அது போக 2 சிகரெட் பாக்கெட்டு. இந்த 2 சிகரெட் பாக்கெட்டு நம்ம பேக்கிங்கோட வாங்கணும்னா ஆல்ரெடி இப்படி இருக்கும், ஆல்ரெடி ஓபன்ல இருக்கு, நல்லா பாத்துக்கோங்க. சரியா, அது போக ஊறுகா. இது எனக்கு இன்னும் கன்ஃபார்ம் பண்ண தெரியல, இது ஊறுகா தானா இல்ல வேற என்ன இருக்குன்னு தெரியல. இருந்தாலும் எனக்கு சந்தேகத்துலன்னா நான் ஓபன் பண்ணி பார்த்தேன். இந்த பாருங்க, ஒரு மிக்சர் பாக்கெட்டுக்குள்ள, இங்க பாருங்க, அந்த மிக்சர் பாக்கெட் ஆல்ரெடி ஓபன் பண்ணி இப்படிதான் இருந்தது பேக்கிங் கூட. சரிங்களா, நல்லா பாத்துக்கோங்க. அப்புறம் இந்த ஒரு விஷயம், இதுல என்ன இருக்குங்கிறது இன்னும் தெரியாது. இருந்தாலும் உங்க முன்னாடிதான் நான் ஓபன் பண்றேன். ஓடுதாப்பா வீடியோ, நல்லா சூம் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க மக்கள், மக்களே, இது கடையின்றக்காரங்க மட்டும்தான், வெளிநாட்டு வாசிகள் எல்லாருக்கும் நல்லா பாத்துக்கோங்க. இந்த வீடியோ நல்ல முறையில பாருங்க, குறிப்பா அப்துல் லத்தீப், விஸ்வா அப்துல் லத்தீப் நல்லா பாருப்பா. சரியா, நீ சொன்ன மாதிரிதான் எல்லாமே இருக்கு. ஆனா இதுல என்ன இருக்குன்னு தெரியல. மிச்சர்னா மிச்சர் மட்டும் வந்தா போதும். இங்க பாருங்க, இதுல இன்னும் எத்தனை இருக்குன்னு தெரியல. இங்க பாருங்க, ஆல்ரெடி 1. சரியா, இது 1, 2. இங்க பாருங்க மக்களே, 3, 4. வீடியோ ஓடுதப்பா, 5. சரியா, இன்னும் பாக்குறேன், எனக்கு தெரியுதுங்க. எனக்கு சந்தேகத்துலதான், எனக்கு ரொம்ப டவுட். ஏன்னா டேப் போட்டு அடிச்சுட்டு வந்தாங்கன்னா நம்ம ஊருக்காரங்க வந்து அவங்க பேரை போட்டு அழகா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இந்த ஆட்டை போட்டு போடுங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி கடையங்கள் இந்த குடும்பத்தை சேர்ந்தா இந்த சகோதர கொண்டே கொடுங்க சொல்லி வந்துடும். சரியா, இந்த பேக்கிங்ல டேப்பும் கிடையாது. குறிப்பா அந்த பையன் யாருன்னு தெரியல. இன்ஷா அல்லாஹ் கொண்ட நான் நடவடிக்கை எடுப்போம். இந்த பேக்கிங் போது அது ஓபன் பண்ணி பாத்துருவோம். கொஞ்சம் பாத்துக்கலாம், சரிங்களா? இது என்ன இருக்குங்கிற எனக்கு தெரியல. ஒரு சகோதரர் என்னை தெரியப்படுத்தினாரு, அண்ணா இந்த மாதிரி நம்ம ஊர்ல நண்பர்களே, இது பொய் இல்ல, பாத்துக்கோங்க நண்பர்களே. அந்த டார்ச் லைட்டுங்க, இந்த பாருங்க நண்பர்களே, சரிங்களா? டார்ச் லைட் அடி, இந்த பாருங்க, 1 கஞ்சாமா. பாருங்க, சரியா, 2, 3, 4, 5. சரியா, இப்போ இது என்ன நீங்க நல்ல தெளிவா பாத்துக்கோங்க. எனக்கு சந்தேகத்துலதான் அந்த சிகரெட்டு பாக்கெட்டா இல்ல இல்ல இருக்கட்டும், பாக்குறது ஒண்ணு இல்ல. இந்த சிகரெட்டு பாக்கெட்டு பேக்கிங்கோட இருக்கிறதே ஓகே, ஆனா அந்த மேல உள்ள டவுட் நல்லா பாருங்க. சரிங்களா நண்பர்களே, இப்ப நான் வந்து கஷ்டப்பட்டு நான் வெளிநாட்டுக்கு போறேன். சரி, நம்ம மக்கள் ஒரு ஆள் கஷ்டப்படுவாங்க, அவங்க வீட்டுக்கு மிச்சரோ அவங்களுக்கு தேவையான உப்பு கண்டமோ அதே போல வெளிநாட்டுல வரும்போது யாருனாலும் வாங்கிட்டு போறது கொடுக்கறது உண்மைதான். இந்த மாதிரி நம்ம புழைக்க போற இடத்துல இந்த கஞ்சாவை நான் கொண்டு போனோம்னா இப்ப என்ன போலீஸ் பிடிச்சானா என்ன ஆகும் நீங்க சொல்லுங்க, என்ன சேர்த்து எடுப்பா? சரிங்களா நண்பர்களே, இது வந்து யாருலாம் நம்ம, சரிங்களா, நம்ம தெருல உள்ள ஆளுக்க தான். பட் இந்த மாதிரி நடக்குது, பாத்துக்கோங்க. இருந்தாலும் அந்த டார்ச் லைட்டிங் ரெடியா மீன் இதே ஓபன் பண்றேன் பாருங்க. இந்த ஊர்காப்பட்டில இருக்கான்னு தெரியல. இந்த சிகரெட்டு பாக்கெட்டு டேப் போட்டு ஒட்டி மிச்சர், இந்த பாருமா இந்த மிச்சர், மிச்சர் 5 போட்டோமா கஞ்சாவா, அதுக்கு ஒன்று மேற்கொண்டு இருந்தா இதே நம்ம செக் பண்ணிருக்கோம் சகோதரர்களே. உனக்கு அந்த வீடியோ முடிஞ்சாலும் திருப்பி வீடியோ நல்லா பாருங்க. இது நம்ம எல்லாருக்கும் போட்டு விடுறது, கடையூர் மக்களே பாத்துக்கோங்க. இனிமேல் நம்ம தெருவில் உள்ளவங்க நம்ம சொந்தம் பண்ணோம் அப்படின்னு நீங்க வாங்காதீங்க. எந்த பார்சல் வாங்கினாலும் ஓபன் பண்ணி இங்க பாருங்க, கிட்ட கொண்டு வாங்க, கிட்ட காமி அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்க நண்பர்களே, வெளிநாட்டுல நான் நாளைக்கு போறேமா, எனக்கு என்ன பார்சல் கொடுத்துருக்காங்க நீங்க பாருங்க. சரி, நானும் இதை செக் பண்ணாம நான் வாங்கிட்டு போனோம்னா நான் வந்து கத்தார் ஜெயில்தான்.
நண்பர்களே, நான் வந்து கத்தாடி ஜெயில நானும் மாட்டிக்கிட்டு உள்ள ஜெயில கிடப்பேன், சரிங்களா? இது ஒன்னு ரெண்டு பாத்துக்கோங்க, சரியா? சோ ஒன்னு ரெண்டு மூணு மூன்றுன்னு அஞ்சு, இதை நான் ஓபன் பண்ணலாம், இருந்தாலும் தேவையில்லை, பாத்துக்கோங்க. இது நம்ம தெருக்குள்ள ஆளுகள் தான், நம்ம தெருக்குள்ள உள்ள மக்கள் தான், சரிங்களா? இந்த பாருங்க, இந்த ஊர்கால இருக்கான்னு தெரியல, இந்த சிரட்டு பாக்கெட்டையும் இந்த ஊர்காலையும் ஒரே பேக்கிங்கா பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு சந்தேகப்பட்டுதான் நான் ஓபன் பண்ணேன், சரிங்களா? இது வந்து ஒரே ஒரு ஆளுங்க கொடுத்த பார்சல் இது, சரிங்களா? மக்களே கவனமா இருங்க, அதுவும் குறிப்பா கவனம், வெளிநாடு போறப்ப பிரச்சனை இல்ல, ஒரு ஆளுக்கு உதவி செய்ய பத்தி தப்பு இல்ல. இவன் அதை கொண்டு போய் நான் ஜெயில மாட்டி நான் நிக்க முடியுமாங்க? நீங்க சொல்லுங்க, பாத்துக்கோங்க, இது ஒரு விழிப்புணர்வா எடுத்துக்கோங்க சோதரே. மேற்கொண்டு இந்த நண்பருக்கு தந்த நண்பர் யாருன்னு எனக்கு தெரியும், சரிங்களா? அதுக்குண்டான ஆக்சன் நாங்க நம்ம பண்ணிக்குவோம். நான் வெளியிட விரும்பல, சரிங்களா? சரி, ஓகே, இன்ஷா அல்லாஹ். எங்க பாருங்க, மேற்கொண்டு அப்புண்ட இங்க பாருங்க, இந்த பாருங்க சோதரர்களே, சிகரெட்ல கஞ்சாவும் மேற்கொண்டு நான் எல்லாத்தையும் டார்ச் அடி, இந்த பாருங்க, நான் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி கொடுக்குறோம். நான் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்ததுல ஒரு கஞ்சாவும் இந்த பேக்கிங்கு ஒரு கால் கிலோ மிச்சருக்கு எவ்வளவு பேக்கிங் பண்ண, ஒரு அட்டைப்பெட்டி நம்ம வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரக்கூடிய 35 கிலோ ஒட்டக்கூடிய அட்டைப்பெட்டி உண்டான டேப்பு, கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நியூஸ் பேப்பர், ரெண்டு இல்ல மூணு இருக்கும், இந்த பாருங்க, இது ஒரு பேப்பர், அதுக்குள்ள உள்ள வேணும், சரிங்களா? இதை பாத்துக்கோங்க நண்பர்களே, இது யாருமே தனியா வை, சரிங்களா? இப்ப நாளைக்கு நான் வெளிநாடு போறதுனால எனக்கு வந்த பார்சல நான் கண்டிப்பா நான் எல்லாத்தையும் செக் பண்ணி தான் நான் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கேன். இனிமேல் யாரு போனாலும் கவனமா செக் பண்ணிக்கோங்க. இதுலயும் கஞ்சா வைத்திருக்காங்க, இதுலயும் கஞ்சா இருக்கு நண்பர்களே, இந்த ரெண்டு சிகரெட் பாக்கெட் மட்டும் இல்ல, இதுலயும் கஞ்சா இருக்கு, சரிங்களா? இந்த ஊர்கா நம்ம ஓபன் பண்ணல, இருந்தாலும் அதையும் நம்ம செக் பண்ணிக்குவோம், பாத்துக்கோங்க. ரெண்டு நாலு அஞ்சு பாக்கெட், சரிங்களா? ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.